சமீபத்தில் இந்தியா முழுக்க சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ரொம்ப வைரலா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்த ஒருத்தவர்தான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஜோதிடர் பாலாஜி ஹாசன் இவர் கடந்த மாதம் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை துல்லியமாக கணிச்சனால இந்தியா முழுக்க ரொம்ப பிரபலம் ஆயிட்டாரு அதனால இவரை கனிமொழியிலிருந்து ஹர்பஜன் சிங் வரையும் ரொம்பவே பாராட்டி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலேயே இவர் சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே ரொம்பவே வைரல ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இவருடைய கணிப்பில் உலக கோப்பை மட்டுமே கரெக்டா இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி கணிச்ச இவர் எல்லாமே ரொம்பவே தான் இருந்திருக்கு அதுலயும் குறிப்பா நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வரவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி இருந்தாரு ஆனா அவரு இப்போ முந்திக்கிட்ட அரசியலுக்கு வந்து முக்கியமான பதவியை அமர்ந்துட்டாரு இதை விட கொடுமையான விஷயம் விஜயகாந்த பத்தி ஒரு மோசமான தகவல் ஒன்னு சொல்லியிருக்காரு அதுவும் முழுக்க முழுக்க பொய்யா மாறி இருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இப்ப தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கான் வரும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜயகாந்துடைய உடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இவருடைய பேஸ்புக் பக்கத்துல ஒரு பதிவு ஒன்னு போட்டிருக்காரு அது என்னன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று விஜயகாந்தைய பிறந்தநாள் நான் மறந்துவிட்டேன் அதனால என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம வாழ்த்த சொல்லிட்டு இது ஒரு கருப்பு தினம் மாதிரி சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து ஏழைகளின் தலைவன் தொண்டர்களின் நண்பன் ரசிகர்களின் அன்பு நாயகன் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்ல வாழ்த்துக்கள் அப்படின்ற போகிறது இது வரைக்கும் வாழ்த்தாதவங்க கூட வாழ்த்துக்கங்க இதுக்கப்புறம் வாழ்த்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு ஆனா அன்றைய தினத்துல அந்த மாதிரி ஏதோ ஒரு தவறான விஷயமும் நடக்கல அதை தொடர்ந்து கரெக்டா ஒரு அஞ்சு நாள் கழிச்சு அதாவது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஐசியூல யூ அதை பார்த்த நம்ம ஜோதிடர் பாலாஜி கசன் அவர்கள் மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு பார்த்தா அவருடைய பேஸ்புக் பக்கத்துல இன்னொரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காரு பார்த்தா நான் அன்னைக்கே சொன்னேன் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் ஆனா இன்னை யாருமே நம்பல இது மாதிரி ஒரு சவால் வருது ரொம்பவே மரணத்துக்கு ஈக்குவலானதுதான் ஆனா எனக்கு இது போன்ற சவாலான விஷயங்களை பண்றதுல மட்டுமே ரொம்பவே ஆர்வம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் பாலாஜி கசன் அவர்களை கடுமையை விமர்சனம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில பேர் திட்டமும் செஞ்சிருக்காங்க ஆனா இவரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி சொன்ன எந்த ஒரு விஷயமே இதுவரைக்கும் நடக்கல அவர் நல்லபடியா உடல்நலத்தோட மறுபடியும் வீட்டுக்கு திரும்பிட்டாரு இதனால பாலாஜி ஹசன் கிட்ட பல பேர் பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு அதுல குறிப்பா ஒருத்தர் என்ன சொல்லிருக்காரு பார்த்தா மரணம் மனிதர்களுக்கு இயல்பான ஒரு விஷயம் அது எப்ப வேணா நடக்கலாம் ஒருத்தர் மருத்துவமனைக்கு போயிட்டா உடனே அவருக்கு மரணம் அப்படின்னு சொல்றது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் அதனால இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை இனிமே நீங்க தவிர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ நம்ம பாலாஜி கிருஷ்ணன் என்னதான் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருந்தாலும் அவருடைய முந்தைய கணிப்புகள் எல்லாமே தான் இருந்திருக்கு அதனால இப்போ அவரை பத்தி எல்லாமே தவறான விஷயங்கள் சோசியல் மீடியால வெளியாயிட்டு வந்துட்டு இருக்கு நீங்க எல்லாரும் பாலாஜி கிருஷ்ணனுடைய கணிப்புகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க